புதிதாய் பூத்தெந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உள்ளே நுழையும் போதே வெளியே வருவது எப்படி என்பதை பற்றி சிந்தனை செய். அதேபோல் வாழ்க்கை துவங்கும் போதே அதை எப்படி சிறப்பாக வாழ்வது என்பதை பற்றி சிந்தனை செய்தால் நம் அனைவராலும் வெற்றி வாழ்க்கையை நிச்சயம் வாழ முடியும். சரி, அது எப்படிங்க பண்ணறது? அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு எங்களுக்காக என்ன சிறப்பான ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க? திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜனே தஞ்சம். சென்ற வாரமே சொல்லியிருந்தேன், சால கிராமம் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், இறைவன் என்பது இயற்கை தான். இயற்கையாக சில விஷயங்களையும் அதுக்குள்ளே வந்து இறைவனை வந்து மனிதர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட மூன்று விஷயங்கள் வந்து அப்படின்னு சொல்லும்போது அதில் மிக முக்கியமானது துளசி செடி மகாவிஷ்ணுக்கு உரியது, சங்கு என்பது மகாவிஷ்ணுக்கு உரியது அப்படின்னு சொல்லும்போது அதை விட எல்லை இந்த ரெண்டுத்தை விட மிகப்பெரிய மிக முக்கியமான விஷயம் சாலகிராமம். சாலகிராமம் என்பது வந்து ஒரு 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 கல்லுன்னு நம்ம சொல்லலாம். அந்த கல்லுன்னு சொல்கிறது பாவம் இன்ஃபேக்டு. அந்த கல்லில் வந்து ஒரு ஒரு பூச்சி, வஜ்ரகடி என்ற ஒரு பூச்சி உள்ளே போய் அது வித்தியாசமான உருவங்களை வரைஞ்சிட்டு அங்கேயே வந்து இருந்து அது ஒரு டைமுக்கு அப்புறம் வெளியில் போயிடுது. அந்த உருவங்கள் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய 10 அவதாரங்களுக்கு ஒத்து போகிறதாக வந்து நம்பப்படுகின்றது. அதுதான் உண்மையும் கூட. இந்த சாலகிராமத்தில் 14 உலோகங்கள் இருக்கின்றன. இது வந்து பொதுவாக ராஜாக்கள் தான் இதை வச்சுருந்தாங்க ஒரு ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும். அதன் பிறகு ஒரு நம்ம இந்து மக்கள்லேயே வந்து வைஷ்ணவத்தை சேர்ந்தவர்கள் வந்து சாலகிராம வழிபாடை இப்போ ஒரு பெரிய விஷயமாக வச்சுருந்தாங்க. ஏன்னா பெருமாள் வீட்டில் இருக்க மாதிரி, அதாவது ஒரு சாலகிராமம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமோ, அது போன்ற அந்த புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அது போன்ற மரியாதை ஒரு சாலகிராமம் இருக்க வீட்டுக்கு கிடைக்கும். காஞ்சி மகாபிரியர் கூட அழகாக சொல்லியிருக்கார், 2 கிலோமீட்டருக்கு ஒரு சாலகிராமம் பூஜை நடக்கிற வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு அந்த புண்ணியங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சாலகிராமம் தான் உங்கள் எல்லோருக்குமே. இப்போ நாங்கள் வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் நேபாள் போயிட்டு முக்திநாத் போயிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட 5000-6000 சாலகிராமம் எடுத்துகிட்டு கொடுக்க போகிறோம். இது வந்து பணம்லாம் கிடையாது, புதுயுகம் நேர்களுக்காக மற்றும் இந்த இந்து மதத்தில் சைவமாக இருக்கவங்களுக்கும். ஏன்னா வந்து இந்த சாலகிராம வழிபாட்டுக்குன்னு சில முறைகள் இருக்கின்றன. அந்த முறையில் மிக முக்கியமானது சைவமாக இருக்கணும் நான் சொல்லலை, அந்த முறையை சொல்கின்றது. ரெண்டாவது, எந்த தீய பழக்கங்களும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் 2 மிக முக்கியமான விஷயங்கள். சாலகிராமம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களும், செல்வமாக இருக்கட்டும், குழந்தை பேராகட்டும், திருமணமாகட்டும், நல்ல வேலை என்ற ஒரு விஷயம் நீங்கள் எதிர்நோக்கிறீங்களோ அந்த வேலையாகட்டும், நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்த அந்த சாலகிராம பெருமாள் உங்கள் வீட்டுக்கு வந்த அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஸோ சாலகிராமம் யாருக்கெல்லாம் வந்து தேவையோ, அக்டோபர் 14 நாமக்கல்லில் வைத்து ஒரு விழா நடைபெற போகின்றது. அது நாமக்கல்லேருந்து புதன் சந்தைக்கு போகிறதுக்கு போகிற ரோட்டில், புதன் சந்தைக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி லக்ஷ்மி திருமண மண்டபத்தில் வச்சு தான் அந்த சாலகிராமம் கொடுக்க போகிறோம். உலகத்துடைய மிகப்பெரிய வேதிக் மேத்தமெட்டிஷியன் ஸ்ரீ ரவிக்குமார் ஜி அவருடைய தலைமையில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடைபெறப் போகின்றது. காலையில் 9:00-12:00 எல்லாருக்குமே சாலகிராமம் கொடுக்கப்படும். நீங்கள் ஒன்றே ஒரு விஷயம் தயவுசெய்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க, அந்த நம்பர் கூப்பிட்டு. அந்த நம்பர் வந்து 7704378450 7855 7502885 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சாலகிராம வேணுன்ற விஷயத்தை முன்பதிவு பண்ணீங்க. சாலகிராமம் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது எல்லா செல்வ செழிப்போட, சந்தோஷத்தோட, ஆனந்தத்தோட, ஆரோக்கியத்தோடு நீங்கள் எல்லோருமே வாழ்வீங்க. அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லபடியாக நடந்தது, நல்லபடியாக நடக்கும். அற்புதங்கள் நிறைந்தது சாலகிராமம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேள்விகள் தோணுது சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மதுரை பக்கத்துல திருநகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க்கை. உங்க பேர் என்னம்மா? வணக்கம் சார், என் பேர் புண்ணியவதி.
புண்ணியவதி. ஆமா புண்ணியவதியா? அதாவது நம்ம புண்ணியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க அதாவது அந்த சலகரம்ன்றது மிகப்பெரிய புண்ணியமான விஷயமா, நீங்க புண்ணியவதி கூடும்போது இது ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா நான் பாக்குறேன். சொல்லுங்கம்மா உங்க கேள்வி என்னம்மா? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசினா சார், பழைய வீடு வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட. சரிம்மா. நீங்க பழைய வீடு வேண்டாமா, இடமா வாங்கி வீடு கட்டுங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரியும் ஒரு இடமா ஒரு பிளாட் வாங்கியிருக்கோம். சரிம்மா. வாங்கிட்டு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். பொண்ணு நல்ல பொண்ணா கிடைச்சிச்சு, பையன் கல்யாணம் வச்சுட்டோம். சரிம்மா. கல்யாணம் பண்ணிட்டு லோன் போட்டிருந்தேன் சார், வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி. சரி. லோன் எல்லாம் அப்ரூவ் ஆகி இருக்கு. இப்ப கல்யாணம் பண்ணதுமே வீடு கட்டக்கூடாது, வேண்டாம் ஒரு வருஷம் கழிச்சு கட்டுங்க அப்படின்னாங்க. அதான் சரி உங்ககிட்ட கேட்டுக்கலாம்னு போட்டுட்டே இருந்தேன். லைன் இன்னைக்குதான் கிடைச்சது. சரிம்மா. அதாவது ரெண்டு விஷயங்கள்மா. அதாவது ஒன்று வந்து கல்யாணமும் ஒரு பெரிய வேலை, வீடும் ஒரு பெரிய வேலை, ரெண்டுமே நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நிறைய பேரால அதை பார்க்க முடியுதில்ல. ஏன்னா அந்த பலு உடம்பு தாங்கறதில்ல, மனசு தாங்கறதில்ல. அதனாலதான் ரெண்டுமே ஒரே டைம்ல வைக்க வேணாம்னு சொல்றதுமா. உங்களால பண்ண முடியும்னா நிச்சயமா பண்ணிக்கங்க. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? அம்மா புண்ணியவதி, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? சரிம்மா. நீங்க வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போனது உண்டாமா? ரெண்டு வருஷம் போயிருக்கேன் சார், அதுக்கப்புறம் ரெண்டு தடவை போயிருக்கேன். ஓஹோ சரிம்மா. உங்க கணவரோட எவ்வளவு நேரம் தினமும் பேசுவீங்க? பேசுவோம். அவர் கொஞ்சம் உடம்புக்கு முடியாத, வீட்டுலதான் இருக்கா. ரெண்டு பேரும் நல்லா, நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கோம். பையன் சென்னையில இருக்கா. என்னோட கேள்வி வந்து எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு பேசுவீங்கன்னு கேட்டமா. காலையில 8 மணிக்கு வேலைக்கு, 8:30 மணிக்கு நான் வேலைக்கு போவேன். வேலை கிளம்புற வரைக்கும் பேசிட்டு இருப்பேன். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் ஒரு கம்பெனில, ஒரு வாட்டர் கம்பெனில வேலை பாக்குறேன். ஆமா. என்னோட கணிப்பு என்னன்னா வந்து நீங்க வந்து ஆன்மீகத்துக்கு அளவுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி, மற்ற விஷயங்களுக்கு அளவுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. கணவர் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சம் கவலை, கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கம்மா. நரசிம்மர் வழிபாடு மிக சிறந்தது. நல்ல கேள்வி கேட்டது, நன்றி அம்மா. வாழ்கோளமுடன் சார். நீங்க சொல்லும் போதே சால கிராமம் எவ்வளவு அற்புதங்கள் நிறைந்தது அப்படின்னு எங்களுக்கு புரியுது சார். இப்படிப்பட்ட சால கிராமத்தை நாங்க எல்லாருமே வாங்கி எங்க வீட்டுல வச்சு எல்லா நேரங்கள்லயும் வழிபாடு செய்யலாமா? இப்ப தாராளமாக இதுல வந்து ஜாதி உட்பிரிவு எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்து மதத்தை ஃபாலோ பண்றவங்க யாருன்னா வச்சுக்கலாம், பிற மதத்தையும் வச்சுக்கலாம். என்னன்னா வந்து அவங்க மதத்தோட கோட்பாடுகளை உடைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் பிற மதத்தினருக்கு இது வேண்டாம். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மதத்தில் உள்ள ஆண் பெண், ஏதாவது பெண்கள் வந்து தொடக்கூடாதுலாம் சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நிச்சயமாக ஆண் பெண் இருவரும் சேர்ந்து அந்த பூஜையை, சலகிராம பூஜை பண்ணலாம். சலகிராம பூஜைக்கு என்னென்னா சுத்தமான பால் இருந்தால் ரொம்ப நல்லது. சின்னதாக இருக்கும் அந்த சலகிராமம். அதில் வந்து மிக பெரிய மிக பவர்ஃபுல்லான மந்திரம் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை அந்த பால் ஊற்றி சொல்லி அதுக்கு டெய்லி வந்து ஒரு உலர் திராட்சை இல்லை ஏதாவது ஸ்வீட் போன்ற விஷயங்கள் நம்ம வைக்கும்போது அதுவே வந்து சால சிறந்தது. வெளியூருக்கு போகிறன்னும்போது அந்த சாலகிராமத்தை அரிசியில் பொதுவாக வச்சுட்டு போகிற பழக்கம் உண்டு முன்னோர்களுக்கு. அதுக்கு ஏதாவது நம்மகிட்ட வசதி வாய்ப்பு இருக்குன்னா சின்னதாக வெள்ளிப்பட்டி பண்ணி அதில் வச்சு நம்ம ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். பெண்கள் வந்து அவங்களால பண்ண முடியாத நாட்களில் அது ஆண்கள் பண்ணலாம். ஆண்கள் வெளியூர் போகிற நேரத்தில் பெண்கள் பண்ணலாம். நிச்சயமாக இது எல்லோருக்கும் உகந்தது. சாலகிராமம் தொட்டு பூஜை பண்ண நம்ம லைஃப்பில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 46 சாலகிராமம் நாங்கள் வைத்திருக்கின்றோம். என் லைஃப்பில் இந்த சாலகிராமம் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது மிகப்பெரிய வறட்சியான கோடை காலத்தில் மழை அப்படி ஊத்து ஊத்துன்னு ஊத்திச்சு. நான் வாங்கிட்டு போறதுக்குள்ள எப்படி மழை வந்து யாருமே அதை கணிக்கல. அப்போ உங்களுக்கு நான் சொல்வது என்னன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த இடத்துல பெருமாள் வந்து பிளஸ் பண்ண மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். உங்களுக்கும் நீங்க வாங்கிட்டு போற பட்சத்துல சிறந்த சிறப்பான லைஃப் லீட் பண்ண முடியும். நம்பர் 2, இது விற்பனைக்கான விஷயம் இல்லை. வாங்கிதான் பாருங்களேன். நம்ம அதுக்காக வந்து சில குணாதிசயங்களை மாத்தி தான் பாருங்களேன். அசைவம் வந்து நம்ம கூட பிறந்த பழக்கம் இல்லை. சலகிராமத்துக்காக சைவம் மாறல என்ன தவறுன்றது என்னோட தாழ்மையான கேள்வி. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. சாலகிராமம் சிறுசாக இருந்தாலும் அதன் அற்புதங்கள் பெருசு அப்படின்னு சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், என்னோட பேரு சுமதி, சுபாஷில இருந்து பேசுறேன். சுமதிமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சுமதி வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சுமதி? சிவகாசியில இருந்து. சொல்லுங்கம்மா உங்க கேள்வியை கேளுங்கம்மா. சார், நான் வந்து சாலகிராமம் ஏற்கனவே வீட்டுல இருக்கு,
அதுக்கு வந்து சார் எப்படி நைவேத்தியம் டெய்லி பண்ணணுமா இல்ல தினமும் பண்ணணும் சுமதி? இதுக்கு முன்னாடி பேசினது கவனிக்கலையா நீங்க? கேட்டேன் சார், ஆனா வந்து நான் சும்மா போறி இந்த கல்கண்டு இந்த மாதிரி வச்சிட்டு இருந்தது. உங்க உங்களுக்கு ஏதாவது உங்க ரெண்டு பிள்ளைங்களாமா உங்களுக்கு? எனக்கு ஒரு பையன் சார். ஏதாவது ரெண்டாவது குழந்தை ஏதாவது அபார்ட் பண்ணீங்களா? இல்ல அபார்ட் பண்ணல, உருவாகவே இல்ல. நீங்க ரெண்டாவது குழந்தை முயற்சியில் எதுவும் உண்டா உங்களுக்கு? அப்படி எதுவும் இல்லையே சார். சரிம்மா, உங்க அம்மா உங்களை உங்களுடைய உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு நான் கேள்வி, இது இல்லாம ஒரு கேள்வி கேட்டுக்கலாமாம்மா? நான் கேளுங்க சார், சொல்லுங்க. ஓகே, நீங்க கடவுளை நீங்க பாத்திருக்கீங்களா? கடவுளை பார்த்திருக்கீங்களா? நான் அவ்வளவு வந்து என்னன்னா நம்பிக்கை வந்து இதுக்கு முன்னாடி அவ்வளவு இல்ல, இப்பதான் வந்து ஒரு ஆன்மீகத்துல கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. இல்ல ஆன்மீகம் வந்து அந்த ஈடுபாடே வரக்கூடாதுமா? உங்களுக்கு வயசு என்ன, 35 இருக்குமா உங்களுக்கு? 37. ஆன்மீக ஈடுபாடு 67 வயசுக்கு அப்புறம் வரணுமா? இப்பெல்லாம் வந்து ஆன்மீகம் கோயிலுக்கு போறது, இந்த செவ்வாய்க்கிழமை வந்து எலுமிச்சப்பழம் விளக்கு போடுறது, கூடிய தூக்கிட்டு போறலாம் வேண்டாமா? ஆன்மீகன்றது வந்து 325 நாள் வருஷத்துல 3 நாள், அதிகபட்சம் 5 நாள் ஆன்மீகத்துக்கு ஒதுக்கலாமா? அது வந்து அதுக்கான அந்த ஒதுக்கணும் போது 24/7 வந்து நம்ம அந்த சிந்தனையோட அந்த 5 நாள் இருந்தா போதும். ஏன்னா என்னோட கேள்வி என்னன்னா, கடவுளை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். என்னோட கேள்வி, உங்களுக்கும் கடவுளுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் என்ன இருக்கும்னா, அவர் கொஞ்சம் நன்றி உணர்வு அதிகமா இருக்கும், அவர் வந்து தானம் நிதானம் சமாதானம் என்ற விஷயம் சம்பந்தப்பட்ட ஆளா இருப்பார். நீங்களும் லைஃப்ல நிறைய தானம் பண்ணுங்க, நிதானம் பொறுமையா இருங்க, யாரு கூடயும் சண்டை போடாம சமாதானமா போயிடுங்க, நிறைய நன்றி உணர்வுடன் வாழ பாருங்க. நீங்க இந்த நொடிக்கு வாழல, உங்களுக்கு நீங்க வந்து கிவன சான்ஸ், ரெண்டாவது குழந்தை உங்களுக்கு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க சுமதி. இதுதான் வந்து நீங்களும் கடவுளாகிறதுக்கான விஷயம். நீங்களும் வெகு விரைவில் கடவுளாக மாற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நேரம் இருக்கிற பட்சத்தில் 13 ஆடிப்புறம், அந்த ஆடிப்புறத்த அன்றைக்கும் ஆண்டாள் கோயிலுக்கு வந்து அந்த தேரை வடம் பிடித்து எழுங்கள். உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்களும் ஆண்டாளாக பிரகாசிக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கோயில்பட்டி பக்கமா உங்க சொந்த ஊரு? இல்ல சார், ஆர்னி சார், சேவூர் காட்ல. ஓ, நீங்க மிலிட்டரியில இருக்கீங்களா? ஆமா ஆமா சார், எஸ் சார். ஓகே, அதாவது வேலூர் மாவட்டம் தான் அந்த மிலிட்டரியில சேர அதிக பீப்புள் ஒர்க் பண்றாங்க, அது காரணம் தெரியுமா ஐயா? நிச்சயமாக மேற்குல வந்து செப்பீடு அங்க இருக்கு சார், தவறு. வடகிழக்குல வந்து போர்த்துகீஸ் வச்சு கட்டினார், தவறு. ஆனா சார், அப்பா வந்து இப்போ 6 மாசம் மாதிரி காலம் ஆயிட்டார் சார். இல்ல, அப்பா காலமானதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கானா அது எனக்கு தெரியாது, ஆனா இது ரெண்டுமே தவறு. நீங்க ஆரணின்னு சொல்லும்பொழுது எங்களுடைய ஆண்டாள் வாசன் ஆரணி பழனி அந்த ஊரை சேர்ந்தவர், ஆற்காடு ரவி பக்கத்துல இருக்காரு, வேலூர் சதீஷ் இருக்காரு, 3 பேரையும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். பணம்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க மிலிட்டரியில சர்வீஸ் பண்றதுனால, நாட்டு குழைக்கிறதுனால நான் இலவசமா பண்ணி கொடுக்குறேன். உங்களுங்க வந்து நான் பண்ணி சொல்ற பட்சத்தில் அதை மாற்ற முடியும்னா நீ எங்களுடைய உதவியை எடுத்துக்கங்க. இதுவும் கடந்து போகும் சீனிவாசன். வேற ஏதாவது கேள்வி உண்டா? நீங்க ஏதாவது டெய்லி மருந்து எதுவும் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு ஆரோக்கியமான உடம்பா உங்களோடது? அப்ப நீங்க வந்து நிறைய வந்து பிளட் டொனேட் பண்ணுங்க. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்க வீட்டில் இருக்கவங்கள நிறைய கோதுமை சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் நீங்க எப்பெல்லாம் ஊருக்கு வரீங்களோ அப்ப உங்க மனைவியோட கார்ட்ஸ் பிளே பண்ணுங்க. அதாவது பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது பணம் வைத்தோ வைக்காமலோ உங்க நீங்களும் உங்க மனைவியும் பிளே பண்றது ஒரு வழக்கமா வச்சுங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். நல்ல உங்களுக்கு முடிந்தா உங்க வீட்டுல எல்லாருக்கும் சைவ பழக்கம் இருக்கு, எந்த தவறான விஷயங்களும் வீட்டில் உள்ளவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த சாலகிராம வழிபாடு நீங்க வந்து ஆரம்பிக்கிறது நல்லது. வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி அக்டோபர் 14 நாமக்கல்ல வந்து வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சீனிவாசன் ஐயா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். காசேதான் கடவுளடா அப்படின்னு அந்த காலத்திலே பாடியிருக்காங்க சார். இன்றைய காலகட்டத்தில் நிலைமையும் அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? அந்த பணத்தை நாங்கள் எல்லாரும் ஈர்ப்பதற்கான வழிமுறை எங்களுக்கு சொல்லுங்க சார்.
ஐ எம் பிகாஸ் வி ஆர் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்து ஒரு ஒரு சொற்றொடர் உண்டு. ஐ எம் பிகாஸ் வி ஆர். அது என்னன்னா, ஒரு ஆப்பிரிக்கா காட்டில் வந்து ஒரு 100 சிறுவர்களை ஒருத்தர் கூப்பிட்டு அந்த மனிதர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர், அந்த மனிதர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர், உங்களுக்கு வந்து ஓட்டப்பந்தயம் வைக்கிறேன், அந்த ஓட்டப்பந்தயத்தோட முடிவில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் முடிவில் ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும், நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தைங்களாம் ரெடி ஸ்டார்ட் கோன்னோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா குழந்தைங்களும் ஓடும் இல்லையா, அந்த குழந்தைகள் அந்த படிக்காத மலையோடு வாழக்கூடிய இயற்கையோடு வாழக்கூடிய அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரோட கையை பிடிச்சிக்கும், அந்த குழந்தைகள் எல்லாமே ஒன்றா நடந்து போய் கிட்டத்தட்ட ஓடுற மாதிரி நடந்து போய் அந்த எல்லாருமே சேர்ந்து அந்த அந்த ஸ்வீட்டை எடுத்து எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது இவர் ரொம்ப அதிர்ச்சியாக கேட்பார், என்ன இது என் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன்னும்போது நான் வந்து சந்தோஷமாக இருக்கும்போது அடுத்தவன் சோகமாக இருந்தா என்னால் எப்படி அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியும்னு அந்த குழந்தை கேட்டபோது ஒரு திக்கித்து போயிட்டார். இதுதான் உபுந்துன்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்களும் வாழ்க்கையில் பெரிய அளவில் பணத்தை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு 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 அப்படின்லாம் இல்லாமல் நம்மளை நம்பி இருக்கவங்க, அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், நம்மளை நம்பி இருக்கவங்க, நம்ம சுற்றம் எல்லாருமே வந்து வசதி வாய்ப்புக்கு நம்மளை நம்புறவங்க எல்லாருமே வசதி வாய்ப்புக்கு கொண்டு வரணும். கொண்டு வர பட்சத்தில் தான் உங்ககிட்ட இருக்க பணம் வந்து அதிகமாக சேரும், உங்ககிட்ட அந்த பணத்தால் உபயோகம் இருக்கும். இல்லைனா எவ்வளோ கோடி கோடியாக சேர்த்தாலும் ஒரு தாய் கொண்டு வந்ததை நோய் கொண்டு வந்து நோய் கொண்டு போகும்போது அந்த பணத்தால் உபயோகம் இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா பிறருக்கு சந்தோஷம் கொடுக்கணுன்றது தான் விஷயம். அந்த பண இருப்பு விதியோட மிகப்பெரிய அடிப்படையான விஷயம் இது. ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அற்புதமா சொன்னீங்க சார், பிறருக்கு கொடுக்கும் மனம் இருந்தால் பணம் தானா நம்ம தேடி வரும், நாம் அதை தேடி போக வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க சார். நாங்கள் எல்லாருமே நிம்மதியான சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னா அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க சார். சரி, நிம்மதியான வாழ்க்கை முறை வாழணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக என்னுடைய கணிப்பில் ஆண்கள் பெண்கள் பார்க்கும்போது பெண்கள் வந்து ஆண்கள் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். இன்ஃபேக்ட் பெண்கள் ஆண்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆண்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, பெண்கள் வந்து கொடுக்குற டார்ச்சர்லாம் அவங்க கெட்டவங்களாக மாறுறாங்க. ஆண்கள் இயற்கையாகவே கெட்டவங்களாக இருக்காங்க, இவங்க வந்து மேலும் கெட்டவங்களாக ஆக்கிறதுக்கு சில சம்பவங்கள் நடக்குது. 3வது, அவங்க கெட்டவனும் நல்லவனும் இல்லை, தான் உண்டு தான் வேலைன்னு இருக்கான், பெரிய ஈடுபாடு இல்லாமல் ஃபேமிலியில் ஈடுபாடு இல்லாமல் கோவில் கோலான்னு சுற்றிட்டு இருக்க ஆட்களையும் வந்து அந்த பெண்களோட நடவடிக்கை மோசமாக இருக்குது. எனக்கு என்னென்னா வந்து இந்த எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது, அந்த காத்தாடி வந்து பறக்கும்பொழுது அது தான் தன்னால் தான் தானாக பறக்கணும்னு நினச்சிக்கும், அது நூலால் பறக்கணுன்றது தெரியாது, அது நூல் அறுபடும் போது தான் அது தலைக்கணம் உடையும். அதே போல தான் அந்த கிருக்கனாக இருந்தால் கூட புருஷன் வேணும்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன். அந்த கணவன் இல்லை என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை மற்ற பெண்கள் பார்த்தா தான் கணவனுடைய அருமை புரியும். அவர் இருக்காருன்றதே பெரிய சொத்து. அவரை வந்து நம்ம வந்து டியூன் பண்ணணுமே ஒழிய டார்ச்சர் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் பிரயாணம் பண்ணணும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய கணவன் மனை உறவு மேம்படணும்னா அதற்கு சாலகிராம வழிபாடு பெரிய அளவில் உதவி புரியும். ஸோ உங்களுடைய ஒன்லைன் உங்களுடைய கேள்விக்கு ஒன்லைன் ஆன்சர், சாலகிராம வழிபாடு தான் த பெஸ்ட் வழிபாடு. அதி அற்புதமான விளக்கம் சார். இன்னைக்கு வாஸ்து மற்றும் சாலகிராமம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ஃபினிஷாக ஒரு சில விஷயங்கள் இதோட, நான் ஆகஸ்ட் 20 தான் வந்து உங்களை நான் மீட் பண்ணுவேன். ஆகஸ்ட் 13 ஆடிப்புறம் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறேன். ரெண்டு விஷயங்கள் எல்லோருக்குமே, அந்த ஆடி அமாவாசை இப்போ வருகின்றது, அந்த திதி கொடுக்காதவர்கள் கூட திதி கொடுங்க. அது கொங்கு மண்டலத்தில் இந்த பழக்கமே கிடையாது, அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான பழக்கம், விசேஷமான அமாவாசை இது. ஸோ தயவுசெய்து ஆடி அமாவாசைக்கு திதி கொடுங்க. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, என்னால் ஒரு 3 விஷயங்கள் உறுதியாக சொல்ல முடியும். பெருமாள் வழிபாடுனா அந்த மக்களுக்கு எல்லா ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்டு உட்பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு அந்த ஆத்தூர்லேருந்து உடுமலைப்பட்ட திண்டுக்கல் வரைக்கும் எங்கெல்லாம் அந்த கொங்கு பெல்ட்டுன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மக்களோட ஒரே தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான். அவங்களுக்கு வந்து 2வது மிக முக்கியமான விஷயம் மாரியம்மன் வழிபாடு. அதில் வந்து இந்த பெரிய காண்டியம்மன், சின்ன காண்டியம்மன், செல்லாண்டியம்மன் எல்லாத்தையுமே உரமாச்சு, எல்லாத்துக்கும் மேலே ஒரு அம்மன் வழிபாடுன்னு சொன்னால் அது சமயபுரம் மாரியம்மன் தான். 3வது மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அனுமன் வழிபாடு அவங்களுக்கு வந்து இப்போ தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கின்றது. அந்த வட்டாரத்தில் பழமையான ஒரு ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லும்போது நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் எந்த கோயிலுக்கு போவீங்களோ போக மாட்டீங்களோ தயவுசெய்து வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்கிட்ட கோயிலுக்கு போங்க. நம்பர் 2 சமயபுரம் மாரியம்மன் போங்க. நம்பர் 3 நாமக்கல் ஆஞ்சநேயரை பாருங்கள். லைஃப்பில் எல்லா விஷயங்களுமே சுபிக்ஷமாக இருக்கும். அதாவது கடவுள் நம்பிக்கை என்பது வந்து நம்ம ஒரு மலையை ஏறக்கூடிய மலையை வந்து அந்த சிறியதாக ஆக்குவதல்ல, ஏறும்பொழுது அந்த அந்த ஏற்றத்தை வந்து எளிமைப்படுத்துவதுதான் அந்த கடவுள் நம்பிக்கை. உங்கள் எல்லோருக்குமே நீங்கள் அந்த நம்பிக்கை அதிகமாக போகும்போது அதிகமாக இருக்கும்போது
எல்லா விஷயங்களும் எளிமையாக மாறிடும். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். அடுத்த வாரம் ஆகஸ்ட் 20 உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெயஹிந்த். ஆல் இஸ் வெல். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.